வாமா, நல்லா இருக்கியாமா? பசங்களா, நீங்களும் நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு என்னென்ன விளையாட்டு பொருட்கள் வேணும்? மாமா, எனக்கு பல்லாங்குழி பலகையும் வளையப்பந்தும் வேணும். மாமா, எனக்கு கேரம் போர்டு அப்புறம் ஆடுபுலி ஆட்டப்பலகை ரெண்டும் வேணும். அண்ணா, பசங்க கேக்குறத அவங்களுக்கு எடுத்து கொடுங்க. மாமா, கேரம் போர்டு என்ன வடிவத்துல இருக்கு, அத பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? நான் சொல்றேன் மணி. கேரம் போர்டு சதுர வடிவம் உடையது. சதுர வடிவத்துக்கு நாலு பக்கங்கள் இருக்கும். நாலு பக்கங்களும் ஒரே அளவா சமமா இருக்கும். இந்த மாதிரி நாலு பக்கங்களும் ஒரே அளவா சமமா இருக்கிற வடிவங்களை நாம சதுரம்னு சொல்றோம். நம்ம கடையில கேரம் போர்டு, சதுரங்க பலகை, கடிகாரம் இவையெல்லாம் சதுர வடிவத்துல இருக்கு. அப்படியானா பல்லாங்குழி பலகை என்ன வடிவத்துல இருக்கு? சுட்டி பொண்ணுக்கும் கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் வந்துருச்சே, நல்லது. இதோ சொல்றேன் கேளு. பல்லாங்குழி பலகை செவ்வக வடிவம் கொண்டது. செவ்வக வடிவத்துக்கும் நாலு பக்கங்கள் இருக்கும். ஆனா எதிரெதிர் பக்கங்கள் மட்டும்தான் சமமா ஒரே அளவா இருக்கும். இந்த மாதிரி நாலு பக்கங்கள் இருந்து எதிரெதிர் பக்கங்கள் மட்டும் சமமா இருந்தா அந்த வடிவத்தை செவ்வக வடிவம்னு சொல்லணும், சரியா? பல்லாங்குழி பலகை, கால் மிதியடி இவை செவ்வக வடிவத்துல இருக்கு. மாமா, அதே மாதிரி ஆடுபுலி ஆட்ட பலகைய பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆடுபுலி ஆட்ட பலகையில நடுவுல இருக்கிற வடிவத்தை பத்தி சொல்றேன். அந்த வடிவத்தை நல்லா பாருங்க, அதுக்கு மூணு பக்கங்கள் மட்டும்தான் இருக்கும். ஒரு வடிவத்துக்கு மூணு பக்கங்கள் மட்டும் இருந்தா அந்த வடிவத்தை நாம முக்கோண வடிவம்னு சொல்லணும். ஆடுபுலி ஆட்ட பலகையில இருக்கக்கூடிய உள் வடிவம் அப்புறம் கூம்பு இவை முக்கோண வடிவத்துல இருக்கு. மாமா, அப்படியே வளையப்பந்து பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்க, கேக்க எனக்கு ஆர்வமா இருக்கு. இதோ சொல்றேன் கேளுங்க. சதுரம், செவ்வகம், முக்கோணம் போன்ற வடிவங்களுக்கு பக்கங்கள் தட்டையானதா இருக்கும். ஆனா வளையப்பந்துல பக்கம் வளைஞ்சு இருக்கும். வளையப்பந்து மாதிரி வளைஞ்சு இருக்கிற வடிவத்தை நாம வட்ட வடிவம்னு சொல்றோம். வளையப்பந்து, டென்னிஸ் பந்து, கால்பந்து இவையெல்லாம் வட்ட வடிவத்துல இருக்கு.